ரெண்டு வாழைத்தண்டு காலையில் கொண்டு வந்து வாங்கணும், 10 ரூபா. இந்த வாழைத்தண்டு சாப்பிட்டா கிட்னியில் கல் போகும், பித்தப்பையில் கல், எல்லாம் அடிக்கடி இது சாப்பிட்டுட்டே இருக்கணும். வாரத்துக்கு ஒருக்கா இடித்து புளிஞ்சு கூட குடிக்கலாம். நறுக்கி காட்டி தரோம். இப்படி நறுக்கிட்டு என்ன செய்யணும்னா, இதை இப்படி சுற்றி எடுத்துடணும். இதை இப்படி சுற்றி எடுக்கணும். இன்னும் ஒன்று நறுக்கி காட்டேன். இதில் இப்படி நார் இருந்தால் இப்படி உரித்து எடுத்துடணும். பொறுமையாக செய்யணும். அழகாக வந்துடும். அப்புறம் பொடி பொடியாக நறுக்கணும். இப்படி இந்த வலை, இதில் உள்ள வலையை எடுத்துடணும். சிலவங்க நறுக்கி போட்டுட்டு நார் இதில் உள்ள வலை வலைன்னு தான் நாங்கள் எங்கே சொல்லுவோம். நார் எடுத்துட்டு பிற காட்டுவோம். நறுக்கி எதில் நறுக்கி போடணும்? தண்ணியில் நறுக்கி போடலாம். கஞ்சி வெள்ளத்தில், கஞ்சி வெள்ளம், சோறு வடித்த கஞ்சி வெள்ளம், இல்லாட்டி மோறு தண்ணி ஒன்றும் இல்லையே நறுக்க, பச்சை தண்ணியில் போட்டாலே போகிறோம். உடனே வச்சிடணும். காட்டிக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி, கொஞ்சம் அது வாழைத்தண்டில் தண்ணி ஊறுறோம் என்ன, அதனால கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும். அடுப்பில் வைக்க போகிறேன். ரெண்டு உப்பு போட்டிருக்கேன். அது மாதிரி தான் வாழைத்தாக்கு தோரம் வச்ச மாதிரி தான் வைக்கணும். ரெண்டு சின்ன உள்ளி, சின்ன உள்ளி, ரெண்டு ஜீரகம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, வத்தல் ரெண்டு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி ஒரு அடி அடிச்சிடணும். கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குல்ல, அவிச்சாச்சு சரியா. இனி தாளிக்கும் போது காட்டும். தண்ணியோட பிடிக்கலாமா? தண்ணி விட்டு போடலாம், ஒன்றும் செய்யாது. அந்த அரைப்பொடி வந்து தண்ணி துணி ஊற்றக்கூடாது. ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சரியா. வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும். அதான் ஒரு வெங்காயம் போட்டுருக்கேன், ஒரு பெரிய உப்பு. நல்லா கொஞ்சம் வதங்கணும். அதே மாதிரி தான் இந்த தோரம் எல்லாம் வைக்கணும். எல்லாம் ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் வாழைத்தண்டு உடம்புக்கு நல்லது, எல்லாரும் சாப்பிடலாம். இப்படி எடுத்து போடியும் இருக்கணும் பாருங்க. என்ன அதங்கிட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை எடுக்கக்கூடாது, அதோடு ஊற்றிடும். இது போல் தண்ணி அதில் வந்திருக்கும், அதை நீங்கள் எடுக்கக்கூடாது, அதோடு போட்டு விடணும். அதான் ருசியாக இருக்கும். அரைச்சி வச்ச மசாலா அந்த வாழை தோரை எனக்கு மாதிரி, வாழைக்காய் தோரை மாதிரி தான். எதுவும் தோரை சிலவங்க வேற சைஸ்ல வைப்பாங்க, நாங்கள் இப்படிதான் வைப்போம். இனி கிண்டி முடிச்ச அப்புறம் கருவேப்பிலை போட்டாச்சு, கிண்டியாச்சு. ஒரு நாரெல்லாம் இருக்காது, கருவேப்பிலை தான் இருக்கு. இப்படி பார்த்தா தெரியும் நாரே இருக்காது. நல்லா கோரி வச்சு திங்கலாம். ஆம்பளை எழுதி கொடுத்தா நல்லது, நிறைய கொடுக்கலாம் ஆம்பளை எழுதி.